அலோ பிபாஸ், மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனியானது நடந்து கொண்டு இருக்கு. ஸோ இதன் விளைவாகவே பல்வேறு விதமான சிரமங்களை மகர ராசி நேயர்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருக்காங்க. கடந்த வாரமானது தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றமானது இல்லாமலும் குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகளாகவே இருந்து கொண்டு இருந்தது. ஆரோக்கிய ரீதியாகவும் ஒரு சில சிக்கல்களை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருந்தீங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தையும் சந்தித்து இருந்தீங்க. நீங்கள் நினைச்சது நடக்க முடியாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான சில வருத்தங்கள்லையும் மகர ராசி நேயர்கள் இருந்து கொண்டு தாங்க இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் கடந்த வாரம் மகர ராசி நேயர்கள் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது மாற்றங்களானது தாக்கங்களானது ஏற்படக்கூடுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசியால் தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் இனிதே நடைபெற்று முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10/6/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதுமே ஜூன் மாதத்துடைய இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் ரிஷப ராசியிலையும் செவ்வாய் மேச ராசியிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. புதன் ரிஷப ராசியிலையும் ரிஷபத்திலேயே குருவுடைய சஞ்சாரமும் இதோடு சேர்ந்து சுக்கிரனுடைய சஞ்சாரமும் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரிஷப ராசியிலேயே மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. மேலும் ஜூன் 12 மிதுனத்திற்கு செல்ல போகிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப்போவது கிடையாதுங்க. எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி அடுத்து வரப்போகின்ற ஏழு நாட்களில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களையும் மாற்றங்களையும் சந்திக்க போகிறாங்க, இந்த மாற்றங்களானது நல்லபடியானதாக இருக்குமா இல்லை என்றால் சாதகமற்றதாக இருக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. ஸோ அரசாங்க பொதுப்பணித்துறை வேலை வாய்ப்புகளானது நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் அரசியல் நண்பர்களால் இந்த ஒரு அரிய வாய்ப்பானது உங்களுக்கு சாதகமாக கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மேலும் சந்திரனுடைய நகர்வுகளானது சற்று பாதகமாக உள்ளதால பங்கு சந்தை வியாபாரத்தில் பக்குவமாக முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசி நேயர்களுக்கு கடந்த வாரத்திலேயே பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு நிறைய ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை சந்தித்து இருந்திருவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற இந்த வாரத்திலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க. பெரிதளவுக்கு இந்த நேர காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குங்க. அதுலேயும் தற்போது பங்கு சந்தையை குறிப்பிட்டு சொல்லும்போது நிறைய ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை கடந்த வாரத்தில் இருந்தே சந்தித்து கொண்டு இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் தவிர்த்து கொள்ளலாம். செவ்வாய் 4 இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. விவசாய தொழிலில் புதிய பரிமாணத்தை கொண்டு வருவீர்கள். உழவு நடவு வேலைகளில் உற்சாகமாக இறங்குவீர்கள். புதன் 5 இடத்துல இருக்காரு. உங்களுடைய எதிர்பார்ப்பை விட வியாபாரமானது ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்கக்கூடுங்க. இதன் மூலமானது லாபமானது பெருகி கையிருப்பானது அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. குரு 5 இடத்துல இருக்காரு. முட்டுக்கட்டைகளை முறியடித்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன் அப்படின்னா மகர ராசி நேயர்களுக்கு தற்போது கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தாண்டி வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன தவறு பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா
என்னமோ பெரிய பிரச்சனை வந்தது போல் நினச்சிக்கிட்டு அதிலையே நீங்கள் அப்படியே உட்கார்ந்து விட்டுறீங்க. ஸோ இதன் மூலமாக தொழில் அடுத்த கட்டத்திற்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே விடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நஷ்டங்கள் மட்டும்தான் ஏற்படுங்க. ஒரு பிரச்சனை வருதா, சரி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை செய்துட்டு அடுத்தபடி தொழிலை எப்படி மேன்மைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் அந்த முயற்சிகளை செய்துட்டு வரீங்களோ அவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகர ராசி நேயர்களுக்கு இயல்பாகவே தற்போது ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனி நடந்து கொண்டு இருப்பதால ஆரோக்கிய ரீதியாக நிறைய சிரமங்களை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்கீங்க. அதுலேயும் கால் தொடர்பான நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. எத்தனை மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வு கிடைக்காமலும் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்குங்க. இப்போது தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விட்டால் அடுத்து இன்னொரு பிரச்சனைன்னு வருதுங்க. இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்ட்டு தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையானது தற்போது நகர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஓரளவுக்கு நல்லதானது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. முட்டுக்கட்டைகளை முறியடித்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தியானது தாமதமாகி வரக்கூடுங்க. கட்டுமான வேலைகள் சுணக்கமாக நடக்கக்கூடும். ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு. குடும்பத்துடன் உல்லாச பயணம் சென்று வருவீர்கள். இது மனதிற்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடும். கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு. தனியார் துறை ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கலவையான பலன்களோடு ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதானது அதிகமாக நடக்க போகுதுங்க. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றத்தை மகர ராசி நேயர்கள் நிச்சயமாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாங்க. மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கணிப்புகள் அனைத்தும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு, நீங்க 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் இந்த வாரத்துடைய இறுதியில மறக்காம வந்து நம்முடைய கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதன் மூலமாக நம்பிக்கையோடு பலருமே இந்த கணிப்புகளை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த பக்குவத்தை உணர்ந்து அவங்களும் நடந்து கொள்ளும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு பொது பலன்களானது அப்படியே ஒரு 70% நடக்க கொடுங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 30% அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொது பலன்களில் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே தசா புத்தியில் தற்போது கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்குங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் உங்களுக்கு நல்லாலாமல் இருந்தாலுமே உங்களுக்கு ஆனால் வந்து தசா புத்தி சாதகமாக இருந்துச்சுன்னா கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா நல்லதானது நடந்து கொண்டே இருக்குங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் சின்ன சின்ன விஷயங்களானது மாறுபடலாம். ஸோ மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நல்லதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் ஓரளவுக்கு இந்த பொது பலன்களில் சொல்லக்கூடிய விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் துன்பங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விரைவில் குறைய ஆரம்பிக்குங்க. நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும். சனி பகவானுடைய கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ உங்களுடைய வாழ்க்கையில் செய்து வந்த பாவங்கள் குறைய ஆரம்பிக்குங்க. பாவங்கள் குறைந்து விட்டாலேயே ஒவ்வொன்றாக நல்லதானது நடக்கும். அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க.
ஸோ மகர ராசி நேயர்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சரியாக 6 மணிக்கு 2 எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.